நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பது சின்ன திரைகளாட்டா. இன்னைக்கான இந்த ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான எக்ஸைட்மெண்ட்டான ரொம்பவே சர்ப்ரைசிங்கான அப்டேட் தான் பார்க்க போறீங்க. ஆமாம், தமிழில் பார்த்துருந்தீங்களே மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். பிக் அப்டேட், மீண்டும் புது சீரியல் வரப்போதா? ஆமாம், மீண்டும் புது சீரியல் வரப்போகுது. அதை பற்றி தான் இன்னைக்கான இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புது சீரியல் எந்த சேனலில் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த சீரியல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி தான் வந்து பூஜையை ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஆமாம், இது மோஸ்ட் ப்ராபப்ளி நான் ப்ரைம் டைமில் தான் வரும் அப்படிங்கிறது வந்து என்னோடய ப்ரொடக்ஷன். சீரியலோட பேர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிப்பிக்குள் முத்து. பேரை வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா, சிப்பிக்குள் முத்து. கண்டிப்பாக வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி ஆஃப்டர்நூன் தான் வரும். எந்த சேனல் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய ஸ்டார் விஜய். தொடர்ந்து ஸ்டார் விஜயில் நிறையா சீரியல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து முத்தழகு அப்படிங்கிற ஒரு சீரியல் வருது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன். அதாவது நந்தா மாஸ்டர் அவரோட ஒய்ஃப் சாந்தினி அவங்க தான் வந்து அதில் வந்து லீட் ரோலாக நடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்கள முன்னாடி வந்து யார் கேட்டிருந்தாங்கன்னா சாயா சிங்கை கேட்டிருந்தாங்க. ஆனால் சாயா சிங் ஏற்கனவே பூவே உனக்காக பிஸியாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மதுரை சிஸ்டர்ஸ், நம்ம மதுரை சிஸ்டர்ஸில் வந்து ஹீரோயினை ஆக்ட் பண்ணுறனால அவங்க முத்தழகு வாய்ப்பு வேண்டானாங்க. அதனால் சாந்தினி அதுக்கு பலம் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க முத்தழகு சீரியலில். இப்போ இந்த ஒரு புது சீரியல் வந்திருக்கு சிப்பிக்குள் முத்து. இது வந்து இன்றைக்கி தான் வந்து பூஜைலாம் போட்டு மங்களகரமாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆஃப்டர்நூனில் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஹீரோ ஹீரோயின் யார் அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணவில்லை, கதை வித்தியாசமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மக்களே. சரி மக்களே, மீண்டும் அடுத்த பதிவோடு உங்களை சந்திப்பில் எப்பயுமே ஆர்வமாக இருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. பை பாய்.